வெல்கம் டு கவி ஆர்ட்ஸ். இன்றைக்கி புதுசாக ஒரு கிராஃப்டை பார்ப்போம். நவராத்திரி கொலுக்கோசம் ஒரு ஸ்மால் பொம்மை செய்வோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், தேவையான பொருள் ஸ்ட்ரிங், டூல்ஸ், டெக்கரேஷன் திங்ஸு, பீட்ஸு, ஸ்டோன்ஸ்லாம். அடுத்து ப்ளூ கார்ட்போர்ட், அடுத்து லாஸ்ட் ஆஃப் ரெடிஸ் பவுடர். தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரீக்கு க்ரீன் கலர் பேப்பர், தென் டெக்கரேஷனுக்கு கிளாத். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் வந்து ஒரு நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பிரான்ச்சஸ் வேணுமோ அப்படின்னு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம பிளாஸ்டிக் பரிஸ் போட்டு ஸ்டிக் பண்ண வேண்டியது. இப்போ ட்ரீ நம்ம கம்பியில் பண்ணிட்டோம். நம்மளுக்கு தேவை என்ன ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியாச்சு. அதை வந்து கார்ட்போர்ட்லேயே இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சைடாக நான் எடுத்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டிஃப்னஸ் கோசம் கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க. நிற்கணும்ல, ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டிஃப் ஆக்கியாச்சு. இப்போ நம்ம நிற்க வச்சாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ பிளாஸ்டிக் பரிஸ் நம்ம இதில் ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம ட்ரீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் பிளாஸ்டிக் பரிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம் பார்ப்போம். பிளாஸ்டர் பரிஸ் பவுடர் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. அப்புறம் ஃபெவிகால் கொஞ்சம் போட்டு வாட்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. ஃபெவிகால் போட்டாச்சு. இந்த லைட்டாக வாட்டர் போட்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளே இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, ட்ரீ நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம பேஸ் மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ட்ரீக்கு நம்ம எவ்வளோ திக்னஸ், கீழே கொஞ்சம் திக்காக இருக்கும், மேலே போக போக தின்னாயிடும். ஸோ அதை மாதிரி வச்சுக்கங்க. அப்புறம் பிரான்ச்சஸ் அதெல்லாம் ரொம்ப தின்னாக பண்ணணும். இப்போ நம்ம பிரான்ச்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். நம்ம ட்ரீ முடித்தாச்சு. அது வந்து காயட்டும். காஞ்ச காயறதுக்குள்ளே கிருஷ்ணன் பொம்மையும் ராதையும் நம்ம செய்யணும். ஓகே, இந்த கம்பி வச்சு எப்படி பண்ணுறோன்னு பாரு. இந்த கம்பி எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். கால், ஹெட்டு, ஹெட்டு சும்மா அப்படியே கம்பியிலே நம்ம உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ கால் கை சின்னதாக கம்பி எடுத்துக்கோங்க. கை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கை வர்ற இடத்துல வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஹெட், கை, லெக் இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் எடுத்துக்கணும். ஓகேங்களா?
பாடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஹைட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிளாஸ்டர் பரிசு வச்சு ஃபுல்லாக ட்ரீ ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கம்பி ரெடி பண்ணிட்டோம். டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண வேண்டியதுதான். பாடி எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு. கால் வந்து தனித்தனியாக சுற்றுக்கணும், பாடியோட முடிச்சுக்கோங்க, அப்புறமேட்டு கால் தனி ப்ளூ வச்சு ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் பண்ணிக்கிறேன். கால் வந்து தின்னா போதும். இப்போ கை கால்லாம் பண்ணிட்டோம். ஹெட் நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க, அந்த ஃபேஸ் ஷேப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் நம்மளுக்கு வர்ற அளவுக்கு ஓகே, அந்த ஃபேஸ் ஷேப் வந்துச்சுங்களா. இது மாதிரி ரெண்டு டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ்க்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ட்ரெஸ்க்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சாச்சு, பெயிண்ட் பண்ண போகிறோம். ப்ரௌனு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌனு அங்கங்கே நம்ம ஆரஞ்சு பண்ணிங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கும். கீழே பண்ணுறோம், அப்படியே பெயிண்ட் பண்ணிடுங்க. ட்ரீக்கு பண்ணுறப்ப இப்போ ட்ரீக்கு நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ டாலுக்கு பண்ண போகிறோம். டாலுக்கு வந்து ஒன்று பிங்க்கு ஒன்று ப்ளூ கலர். ஓகேவா. இப்போ டாலுக்கு ஹேர் ஒட்ட போகிறோம். நாங்கள் பிளாக் கிளாத் யூஸ் பண்ணேன், போட்டு அப்படி ஒட்டி பேஸ்ட் பண்ணேன். இப்போ ஹேர் ஒட்டியாச்சு. நம்ம ட்ரெஸ்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே ஒட்டிட வேண்டியதுதான். இப்போ லீஃப் ஒட்டலாம். டால் காயிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே லீஃப் எல்லாம் கலர் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். ட்ரே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டால் தான் டெக்கரேட் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராதை கிருஷ்ணர் கிருஷ்ணர் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் வேலை இருக்கு. அப்படியே வச்சு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அப்படியே கிருஷ்ணர் அந்த இது தெரியுற மாதிரி டெக்கரேட் பண்ணிங்க.
பேஸ்டிங் அப்படியே லைட்டாக வச்சு ஓட்டிங்க. லேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். செயின் ஓட்டுனா நமக்கு எப்படி டெக்கரேட் பண்ணமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கிருஷ்ணன் ராதை ரெண்டு பேரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஐஸ் நோஸ் தான் வரையணும். கிருஷ்ணா ராதைக்கு ஜட வைக்கணும். ஊஞ்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம எல்லாம் மாட்டப்போம். கிருஷ்ணன் ராதை ரெண்டு பேரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஐஸ் நோஸ் தான் வரையணும். கிருஷ்ணா ராதைக்கு ஜட வைக்கணும். ஊஞ்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம எல்லாம் மாட்டப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொலுவில் வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஊஞ்சல் கட்டியாச்சு. இப்போ நம்ம கிருஷ்ணரை நம்ம அதில் உட்கார வைக்க போகிறோம். லைட்டாக ப்ளூ அப்ளை பண்ணிக்கங்க. நம்மளுக்கு கை எப்படி வேணுமோ நம்ம டைரக்ஷனில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பேஸ் பண்ணிக்கணும். ராதா கை நம்மளுக்கு டைரக்ஷன் எப்படி வேணாலும் மாற்றிக்கங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. நம்மளுக்கு கொலு கோசம் செய்யப்பட்ட